சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணுற சூர்யா ஃபஸ்ட் லுக்கை லுக்கை இப்போ ரிலீஸ் பற்றி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சன் சன் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் இவங்க மூணு பேரை கொஞ்சம் பார்த்துருவோம் நாலு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு ஃபஸ்ட் லுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் அந்த படம் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமில் அப்டேட்டை இறக்கி ப்ரொமோஷனை வேறு லெவலில் பண்ணுவாங்க வேறு லெவல்னு சொல்கிறது சும்மா இல்லை ரஜினிக்கு தொடர்ந்து லிங்கா காலா கபாலின்னு பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்த படமே சன் பிக்சர்ஸோட சேர்ந்து பேட்டையை இறக்குனாரு பாக்ஸ் ஆஃபீஸில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு இதே போலதான் நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் நடந்தது பாண்டிராஜ் கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளைன்னு ரெண்டு ஹிட் படங்களை கொடுத்த பாண்டிராஜ் ஹிட் படங்களை தொடர்ந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற ஹோப் இருக்கிற ஒரு டேரக்டராக இப்ப பாண்டியராஜ் இருக்காரு நம்ம சூர்யா ஆக்ஷன் ஹாரர் பொலிட்டிக்கல் சட்டையர் ஹேஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சூரிய படங்கள் பண்ணாலும் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக அவரோட படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணலை இங்கே தான் நான் சொல்கிறேன் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினோட பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சூரிய தொடர்ந்து ரெண்டு ஹிட் படங்கள் கொடுத்த பாண்டிராஜ் டைரக்ஷனில் ப்ரொமோஷனை திருகி விட்டு கரெக்டான டைமில் படத்தை இறக்கி ஷியோர் ஷார்ட்டாக அடிக்கிற சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சூரிய இப்போ நடிக்கிறார் அந்த படத்தோட பெயரை தான் ஃபஸ்ட்டு லுக்கோட இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க எதற்கும் துணிதவன் டைட்டில் இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் பண்ண படங்கள்லேயே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லெந்தியான டைட்டிலாக வச்சிருக்காங்க சூர்யாவை பார்க்கும்போது ரத்த கரையோட கத்தியும் துப்பாக்கி மாதிரி தான் காமிச்சிருக்காங்க எதற்கும் துணிந்தவன் ஒரு பாண்டிராஜோட முந்தைய படங்கள் மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமாங்கிற கேள்விக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் இல்லடான்னு சொல்லியிருக்கு பட் கண்டிப்பாக பாண்டிராஜ் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுத்துட்டுப்பாரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படம் சூர்யாவுக்கு மட்டும் தான் முக்கியமான படமா இல்லை பாண்டிராஜ்க்கு மட்டும்தான் முக்கியமான படமானு கேட்டால் கிடையாது ஃபியூ இயர்ஸாக எந்த படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒழுங்காக போகாததால் சூப்பர் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சூர்யாவுக்கும் இது முக்கியமான படம் தொடர்ந்து ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த பாண்டிராஜுக்கு மூணாவது படத்தில் பெஸ்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து ஹாட்ரிக்கு சூப்பர் ஹிட் படங்களை கொடுக்கணுங்கிறதுல பாண்டிராஜுக்கும் இது முக்கியமான படம் தான்